Surjit இப்போ சத்யசிவா இயக்கத்துல விவேகம் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்ஸ்லாம் அண்ட் டப்பிங் ஒர்க்ஸ்லாம் அவங்க ஆல்ரெடி முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ 3 நாளில் இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்ஸ் ஃபுல்லாக அஜித் முடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற நியூஸே பெரிய ஒரு நியூஸாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ஏன்னா படம் ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட. ஸோ இதுக்கப்புறமா அஜித் அவர்கள் எந்த இயக்குனர் கூட படம் பண்ண போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு ரசிகர்கள் கிட்ட. தலா 58 படம் எந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன்ல உருவாக போகுது, எந்த இயக்குனர் கூட மறுபடியும் அஜித் சேர போறாங்க அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்கு நிலையில மறுபடியும் ஸ்ருதி சிவா இயக்கத்திலே தான் அஜித் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு. இந்த நிலையில கோலிவுட் இண்டஸ்ட்ரியில இன்னொரு ஒரு நியூஸும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தலா 58 படத்துல ஹீரோயினா ஸ்ருதி ஹாசன் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஆல்ரெடி ஸ்ருதி சிவா இயக்கத்துல வெளியான வேதாளம் படத்துல அஜித்க்கு ஜோடியா ஸ்ருதி ஹாசன் தான் நடிச்சிருந்தாங்க. சோ இப்போ மறுபடியும் தலா 58 படத்துல அவங்க தான் ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படின்ற பேச்சுக்களும் இருந்துட்டு இருக்கு. சோ இது எந்த அளவுக்கு உண்மை, இது ரொம்ப டூ இயர்லியராகவும் இருக்கு இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வெளில வரது. ஏன்னா அஜித் அவர்கள் அவங்களுடைய ஒரு ஃபிலிமை ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபிலிமை பற்றியே அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் அஜித்தே எந்த படத்தில் நடிக்கிறாங்க, இயக்குனர் யார் அப்படின்ற நியூஸஸ் வெளியே ஆகாமல் இருக்கும்போது ஸ்ருதி ஹாசன் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் இப்போ கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் பேசப்பட்டு இருக்கு. ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.